வணக்கம் ஃப்ரெண்ட். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கோர்ஸில் மூணாவது டாபிக். இதுவரை ரெண்டு டாபிக் பார்த்துருக்கோம், நம்பர் சிஸ்டம் அண்ட் HCF LCM பற்றி பார்த்துருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது டாபிக் இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை. அதாவது நம்ம டாபிக் கிளாஸ் அப்லோட் பண்ணியாச்சு, பட் ஆனால் நிறைய பேருக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோ இன்னும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் கண்டிப்பாக அதுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் டிலேவாக கண்டிப்பாக வந்து சேரும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். இப்போ மூணாவதாக பார்க்க போகிற டாபிக் வந்து ஆவரேஜ், அதாவது சராசரி. சராசரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்குறாங்க. எக்ஸாமில் வந்து குறைஞ்சது ஒரு கொஸ்டின், மேக்ஸிமம் ரெண்டு இல்லை மூணு கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குறைஞ்ச ஒரு கொஸ்டினாக வந்துடுது. நம்ம எக்ஸாம் அதாவது 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமை பொறுத்தளவில், 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் கண்டிப்பாக எக்ஸாம் கேட்குறாங்க. ஆவரேஜ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு வேல்யூஸ் கொடுக்குறாங்க, ஒரு அஞ்சு வேல்யூஸோட கொடுத்துட்டு இதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா, அப்போ என்னென்னா அஞ்சு வேல்யூ நம்ம கூட்டிட்டு அஞ்சால் டிவைட் பண்ணால் அதுதான் ஆவரேஜ். ஓகேவா? அதே இங்கிலீஷ் அதான் இங்கிலீஷில் கொடுத்துருவோம். ஆவரேஜ்னு சம் ஆஃப் அப்சர்வேஷன். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஏக்கமா பிக்கமா சிக்கமா டி அப்படிங்கிற ஒரு நாலு வேல்யூஸ் இருக்குது. இது இந்த வேல்யூஸோட ஆவரேஜ் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி பை ஏன்னா பை ஃபோர். மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு நம்பர் இருக்குது, அதனால் நாலால் டிவைட் ஆகணும். இதுதான் ஆவரேஜுக்கான பேசிக் ஃபார்முலா. ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இதுதான் வந்து ஆவரேஜுக்கான பேசிக் ஃபார்முலா. மேக்ஸிமம் ஆவரேஜுக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான், இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜில் கொஸ்டின் டைப் எப்படி கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக இப்படி கேட்குறதில்ல. பழையது எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 2010க்கு முன்னால் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி கேட்டாங்கன்னா, ஒரு அஞ்சு பேரோட வயசு இது. ஓகேவா? அப்போ அவங்களோட சராசரி வயசு என்ன, இல்லை ஒரு அஞ்சு பேரோட உயரங்கள் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துட்டு, ஒருத்தரோட உயரம் 120 சென்டிமீட்டர், நூற்றர் 130 சென்டிமீட்டர் நூற்றி அப்படின்னு ஒரு வேல்யூஸ் கொடுத்துட்டு, 120 அது மாதிரி ஒரு சம் வேல்யூவை கொடுத்துட்டு, அப்போ அவங்களோட உயரத்தோட சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அப்படி கேட்குறது இல்லை, டைரெக்டாக சராசரியிலேருந்து கேட்குறது இல்லை, இன்டைரெக்டாக கேட்குறான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான். என்ன பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்பர் சிஸ்டம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா, நம்பர் சிஸ்டமில் இந்த வீக்லி டெஸ்ட்டில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தேன்னா முதல், அதாவது ஃபஸ்ட் 9 ப்ரைம் நம்பர்ஸோட ஆவரேஜ் கேட்டிருந்தேன். அதில் என்ன வருது, பகா எண்கள், முதல் 9 பகா எண்களின் வந்து சராசரி கேட்டிருந்தேன். அப்போ என்னென்னா, பகா எண்கள்னால் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும். தெரிஞ்சால் தான் அப்போது வந்து அதுக்கப்புறம் சராசரி கண்டுபிடிக்கும். அப்போ இதில் வந்து கொஸ்டின் எப்படி வந்திருக்கு, நம்பர் சிஸ்டத்தையும் ஆவரேஜையும் மிக்ஸ் பண்ணி வந்திருக்க, ஆவரேஜையும் மிக்ஸ் பண்ணி வந்திருக்கு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா வேறு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, நம்ம நம்ம பார்த்த கொஸ்டின் நான் சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, முதல் ஏழு எண்களின் என்ன கேட்டிருந்தோம்னா, சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருந்தான். முதல் ஏழு எண்களின் அப்படின்னா முதல் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸோட சராசரி ஆவரேஜ் என்ன கேட்டிருந்தான், ஆவரேஜ் அதாவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து முதல் ஏழு எண்களின் கூடுதல், அதாவது சராசரினாலே எல்லாத்தையும் கூட்டி தான் அதுக்கப்புறம் தான் டிவைட் பண்ணும். அப்போ முதல் ஏழு எண்களின் கூடுதலுக்கு நம்ம ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் இதை சால்வ் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக முடிஞ்ச குரூப் 2A கொஸ்டின்லையும் இந்த கொஸ்டின் இருந்துச்சு, முதல் ஏழு எண்களின் சராசரி என்ன. அப்போ முதல் ஏழு எண்களின் கூட்டுத்தொகை தெரிஞ்சால் தான் தெரியும். அது அந்த டாபிக் எங்கே இருக்குன்னா, கூட்டு தொடரில் இருக்குது. ஓகேவா? அது வந்து அதுக்கு ஃபார்முலா, முதல் எண்ணின் சரா கூடுதலுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், n(n+1/2) தெரியும். அப்போ இதோட சராசரினா இதில் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, n, அப்போ பை என்னால், அதாவது அதில் மொத்தம் எத்தனை எண்ணால் தான் நம்ம டிவைட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இதுதான் சராசரி ரூல்ஸ். அப்போ இதில் என்னால் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே n கேன்சல் ஆகிடும். அப்போ சொல்யூஷன் வந்து n+1/2. ஓகே, இப்படி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, சராசரி டைரெக்டாக கேட்காம அதோட ஏதாவது ஒன்று மிங்கிள் பண்ணி தான் இப்போ கொஸ்டின்ஸ் வந்து நிறையா வருது. ஓகே, இல்லைன்னா சராசரியிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க, டைரெக்டாக கேட்காம. ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினை பாருங்கள். இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க, தமிழில் சொல்கிறேன். 4 எண்களின் சராசரி 20 எண்க, ஒவ்வொரு எண்ணுடன் சிஏ கூட்டினால் கிடைக்கும் எண்களின் சராசரி 22 எண்ணில் சியின் மதிப்பு என்ன.
இப்போ கொஸ்டின் படி என்ன சொல்கிறாங்கன்னா, நான்கு வேல்யூஸ் சொல்லியிருக்காங்க. நான்கு வேல்யூ நாலையும் எம்என் ஓபின்னு வச்சுக்கோங்களேன். நாலு எண்கள், இந்த நான்கு எண்களின் சராசரி வந்து என்னென்னு கொடுத்துட்டான், 20ன்னு கொடுத்துட்டான். இப்போ ஒவ்வொரு எண்ணோட ஒவ்வொரு வேல்யூவோட சிஏ கூட்டினால், அப்போ வந்து என்னென்னா சி எம் கூட சிஏ கூட்டு, என் கூட சிஏ கூட்டு, ஓ கூட சிஏ கூட்டு, பி கூட, இப்படி சிஏ கூட்டினால் இதோட ஆவரேஜ் என்னமாக மாறுதுன்னா 22 மாறுது. அப்போ வந்து சியோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்கான். இதில் வந்து நம்ம டைரெக்டாகவே டைரெக்டாக சொல்லிடலாம். இதே எப்படின்னா, ஒரு சேம் நம்பரு எல்லா அப்சர்வேஷன் எல்லா நம்பரோட கூட்டினா, அப்போது அது கூட அதில் வரக்கூடிய ஆவரேஜில் என்ன டிஃப்ரெண்ட் வரும்னா, அந்த சேம் நம்பர் தான் டிஃப்ரெண்ட் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்லா வேல்யூலையும் இருந்து சிஏ மைனஸ் பண்ணாங்க அப்படின்னா, அப்போ வரக்கூடிய வேல்யூ என்ன வரும்னா, அப்போ அதுலேருந்து ஒரு சிஏ கழிக்கிற மாதிரி தான் வரும். ஓகே, அதை அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ இதே கொஸ்டின் வந்து ஒவ்வொரு நம்பர்லேருந்தும் சிஏ கழித்தால் வரக்கூடிய ஆவரேஜ் 18 கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதோட சிஏட வேல்யூ வந்து 2. இப்போ ஒவ்வொரு நம்பரோட சிஏ கூட்டதால் இதோட ஆவரேஜ் வந்து 26 மாறிடுச்சு. அப்போது வந்து இதோட இந்த சிஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, அப்போ 6 மாறும். ஏன்னா 20லேருந்து 6 மாறி இருக்குது. இப்போ வந்து ஈவனாக 6 தான் கூட்டியிருக்கோம். அப்போ வந்து கூடக்கூடிய ஆவரேஜ் தான் அந்த வேல்யூஸ். இப்போ ஒவ்வொரு நம்பரில் இருந்து நம்ம வந்து ஒவ்வொரு நம்பர்லேருந்து சிஏ கழித்தால் வரக்கூடிய புது ஆவரேஜ் வந்து 16 அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போது நம்மளுக்கு வந்து சியோட வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா என்ன 4. ஓகே, இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் டெரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் டெரைவ் பண்ணுற மெத்தட நான் சொல்லுவேன். இப்போ நாலு வேலி எம்என்ஓபிக்யூன்னு வச்சிட்டோம். ஓகேவா, இப்போ நான் ஒவ்வொரு வேல்யூடையும் என்ன இப்போ என்ன சொல்லியிருக்கோம், சிஏ கூட்டுறோம்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து எம் கூட சிஏ கூட்டுறேன். அப்போது ஆவரேஜ்னால் எல்லா வேலையும் கூட்டணும் அப்படி, அதனால் அர்த்தம் ஆவரேஜ்னால் எல்லா வேலையும் கூட்டி இப்போ நாலு வேலையும் வந்து நாலால் வகுக்கணும். இப்போ அதே தாங்க எம் ப்ளஸ் சி, இதை வந்து புது வேல்யூ எம் ப்ளஸ் சி. ஓகேவா, ப்ளஸ்ஸு என் ப்ளஸ் சி ப்ளஸ்ஸு ஓ ப்ளஸ் சி ப்ளஸ்ஸு பி ப்ளஸ் சி. ஓகே, பை 4. ஓகே, இப்படின்னு வந்துச்சுன்னா, அதாவது இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா 22 மாறும்னு அவன் சொல்லியிருக்கிறான். ஓகே, இப்போ எல்லாத்துலேயும் என்ன, இப்போ வந்து எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதால நம்ம போட்டுருங்க. அப்போ வந்து எம் ப்ளஸ் சி ப்ளஸ் என் ப்ளஸ் சி, இதில் பார்த்தீங்கன்னா 4 சி இருக்கும். அப்போ 4 சி ப்ளஸ்ஸு எம்மு ப்ளஸ்ஸு என்னு ப்ளஸ்ஸு பி ஓ ப்ளஸ்ஸு பி பை 4 ஈக்குவல் டு 22. ஓகே, இதை மறுபடியும் எப்படி பிரிக்கலாம்னா, கீழே வாங்க, கீழே பாருங்கள், 4 சி பை 4 ப்ளஸ்ஸு எம் ப்ளஸ் என் ப்ளஸ் ஓ ப்ளஸ் பி பை 4 ஈக்குவல் டு 22. இங்கே 4 கேன்சல் ஆகும், அப்போ சி ப்ளஸ் வரும். இதுக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும், ஏன்னா இதை தான் சொல்லியிருக்காங்க. 4 வேல்யூவோட ஆவரேஜ் மொதல் வேல்யூ ஆவரேஜ் என்ன கொடுத்துருந்தா 20 கொடுத்துருந்தா, அப்போ என்ன வரும் அப்படிங்குவாங்க. அப்போ சி ப்ளஸ் இந்த இதுக்கு என்ன வரும், 20. இந்த இதுக்கு இதெல்லாம் 20 சப்மிட் பண்ணுறேன். இப்போ 20 சப்மிட் பண்ணி ஈக்குவல் டு 22, நம்மளுக்கு சியோட வேல்யூ வந்துடும். அப்போ சி ஈக்குவல் டு அங்கே அந்த 20 அங்குடி போயிடுச்சுன்னா 22 - 20 அப்போ ஈக்குவல் டு 2. ஓகே, இதுதான் நார்மலாக பண்ணுற மெத்தடு. நீங்கள் இப்படி வளைச்சி போட்டுட்டு இருந்தால் டைம் ஆகிட்டு இருக்கும். நம்ம எக்ஸாமில் பொறுத்தவரை தெரிஞ்சுக்கோங்க, நார்மல் மெத்தட் இப்படி தான். அப்போ அந்த ஷார்ட்கட் என்னென்னா, இப்போது எல்லா நம்பர்லேயும் அதே நம்பர் ஒரு பர்டிகுலர் நம்பரை மட்டும் கூட்டினாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் நம்பர் தான் ஆவரேஜில் வந்து வித்தியாசத்தை கொண்டு வரும். ஓகேவா, இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. ஓகே, அடுத்த கொஸ்டின் நீங்கள் படிங்க. அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா, நார்மலாக வராமல் ஆவரேஜ் ப்ளஸ் வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து கிலோமீட்ரு அதுன்னு வச்சுருக்காங்க. அதாவது கிலோமீட்டர் அப்படின்னு, அதாவது கிலோமீட்டர் டைம் அந்த ஸ்பீடு மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு எதோட மிக்ஸ் ஆகிருக்குன்னா, ஆவரேஜ் ப்ளஸ் டைம் அண்ட் ஸ்பீடோட மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா, மற்றபடி வந்து கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான். இதில் கொடுத்துருக்க கொஸ்டினை பார்த்தீங்கன்னா, 5x1000 அதாவது ரிலே ரைஸ். ஓகேவா, இதை ரிலே ரைஸில் வந்து அதான் 5 ஓடுறாங்க. 5x3 அப்போ என்ன மீனிங் பார்த்துக்கோங்க, 5 வந்து ஒவ்வொருத்தரும் வந்து 1000 ஓடுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, தொடர் ஓட்டத்தில் வெற்றி பெற்ற 5 எடுத்துக்கொண்ட நேரம், அதாவது இப்போ அது மாதிரி ரிலே ரைஸில் வந்து இப்படி ஒரு கிரவுண்ட் இருக்குன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், 5 கிலோமீட்டருக்கு இதோட சுற்றில் வந்து 5 கிலோமீட்டர்னால் மொதல் ஒருத்தர்
1000 மீட்டர்னா 1 கிலோமீட்டர் அதான் சொல்கிறேன். 1000 மீட்டர் ஓடுறாரு, அடுத்த ஒரு 1000 மீட்டர் ஓடுறாரு, அடுத்த ஒரு 1000 மீட்டர் ஓடுறாரு, இப்படி 1000 மீட்டர் ஓடுறாங்க கடைசியில். இப்போ இதோட ஒவ்வொருத்தர் எடுத்துக்கொண்ட டைம் என்ன கொடுத்துருக்குறாங்க, 2.55 ஃபஸ்ட்டு உள்ள ஒரு 2.55 அந்த 1 கிலோமீட்டர் ஓடிட்டார், அடுத்த ஒரு 2.15 ஓடியிருக்கார், அடுத்தவர் வந்து 2.30 ஓடியிருக்கார், அடுத்த ஒரு 2.60 ஓடியிருக்கார், இன்னொருத்தர் 2.40 ஓடியிருக்கார். ஓகே, இந்த ஸ்பீடில் ஓடியிருக்காங்க. இது எல்லாமே என்னென்னா நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க, அதாவது மினிட்ஸில் கொடுக்குறாங்க, மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க, மினிட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த குழுவினர் அதாவது இந்த 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 டீம் எடுத்துக்கிட்ட சராசரி ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எதில் கேட்டிருக்காங்கன்னா கிலோமீட்டர் பை மணி, அதாவது கிலோமீட்டர் பர் ஹவரில் கேட்டிருக்காங்க. இதுதான் ஒன்று. நீங்கள் டைரெக்டாக ஆவரேஜ் கேட்டாங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம். இப்போது இதில் நீங்கள் ஆவரேஜ் கேட்டாங்கன்னா என்ன போ என்ன சொல்லியிருக்கிறேன், எல்லாத்தையும் கூட்டி எல்லாத்தையும் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா 2.55 + 2.15 + 2.30 + 2.60 + 2.40 கூட்டி 5 டிவைட் பண்ணிங்கன்னா இதுதான் ஆவரேஜ். நீங்கள் இப்படி இப்படி கூட்டிகிட்டு இருக்கணும்னு தேவையே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே 2 தான் இருக்குது. அப்போ என்னென்னா நீங்கள் இதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூஸை மட்டும் நீங்கள் எடுத்து கூட்டினாலே போதும், கூட்டி 5 டிவைட் பண்ணாலே போதும். நீங்கள் இப்படி பாயிண்ட்டுக்கு அப்புறமா எடுக்கிறது எடுத்தீங்கன்னா 55 + 15 எவ்வளவு, 70 + 30 100 ஓகேவா, அங்கே உங்கள் 60 + 40 100, அப்போ 100 = 200. அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்க வேல்யூஸ் வந்து 200, அப்போ அதை ஆவரேஜ் பார்க்கணும். ஆவரேஜிங்கும்போது இது எத்தனை வேல்யூஸ் இருக்குது, 5. அப்போ 5 டிவைட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வரும், 40 வருமா. அப்போது இதோட நியூ ஆவரேஜ் வந்து 2.40 மினிட்ஸ். ஓகேவா, இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மினிட். இப்போ வந்து இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடு. இதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. இது வந்து ஆவரேஜ். அப்போ இது வந்து எவ்வளோ தூரத்துக்கான ஆவரேஜ் ஸ்பீடு, அதுதான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். எவ்வளோ தூரத்துக்கான ஆவரேஜ் ஸ்பீடு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக டோட்டலாக 5 கிலோமீட்டர் போகிறாங்கன்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து அதாவது எந்த டிஸ்டன்ஸோட ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு கேட்டாங்கன்னா இது 5 கிலோமீட்டருக்கான ஆவரேஜ். அப்போ அப்படி மீன்ஸ் என்னென்னா 1 கிலோமீட்டரை வந்து 2.4 மினிட்டில் போகிறாங்க. ஏன்னா நம்ம 5 டிவைட் பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ 1 கிலோமீட்டரை வந்து 2.4 மினிட்டில் போகிறாங்க. இதுதான் கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயமே. இனிமேல் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் 1 கிலோமீட்டரை வந்து எந்த எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க, அதாவது 2.4 மினிட்டில் கடக்கிறாங்க, அதாவது 2.40. அப்போது வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து மணியில் கேட்டிருக்கிறாங்க, அதாவது என்னென்னா ஹவர்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 60 மினிட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் போவாங்க, இதுதான் கான்செப்ட். ஓகே, அப்போது வந்து 1 கிலோமீட்டர் அதாவது 1 கிலோமீட்டரை 2.4 மினிட்டில் போனாங்கன்னா அப்போது 60 மினிட்டில் எவ்வளோ தூரம் போவாங்க. 1 கிலோமீட்டரை 2.4 மினிட்டில் போனாங்கன்னா 60 மினிட்டை எவ்வளோ தூரத்தில் போவாங்க அப்படி நீங்கள் வேல்யூஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 25 வரும். நீங்கள் வேணால் அடித்து பாருங்கள், உங்களுக்கு வந்து 25 வரும். இது ஆன்சர். இதில் புரிஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா நிறைய பேர் என்ன தப்பு போடுவாங்கன்னா 2.4 மேலே போட்டு கீழே 1 போடுவாங்க, 1 கிலோமீட்டரை போடுவாங்க. இப்போ வந்து இங்கே 1000 மீட்டர் தான் நம்ம 1 கிலோமீட்டர்னு மாற்றிருக்கோம், அதனால் நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். என்னடா இங்கே 1000 மீட்டர் = 1 கிலோமீட்டர். ஆவரேஜ்னா என்னென்னு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆவரேஜோட சேர்த்து இதை கேட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சம்மு வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு டைம் போட்டு பாருங்கள், அப்போ தான் புரியும். நான் சொன்ன விஷயத்த லைட்டாக மைண்டில் ஏற்றிக்கிட்டு லைட்டாக தான் ஏற்றிக்கிட்டு நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அந்த சம் கண்டிப்பாக புரியும். இந்த சம் புரியலன்னு மட்டும் தயவுசெய்து கேட்டுறாதீங்க, ஏன்னா இது அவ்வளோ பெரிய டஃப்பான சம்னால் கிடையாது. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் 80 எனில் அவர்களின் மொத்த மதிப்பு, இது இப்படி டைரெக்டாக கேட்டிருக்கான் பார்த்துக்கோங்க. 10 குழந்தைகளின் சராசரி மதிப்பு 80, அவர்களின் மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்கான். அதாவது இது எப்படின்னா இது ஒரு கான்செப்ட் எப்படின்னா 10 குழந்தைகள்னா அவரோட சராசரி. அப்போ வந்து அந்த குழந்தைகள் வந்து ஏபிசிடின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் சராசரி = 80 கொடுத்துருக்காங்க. அப்போது அவர்களின் மொத்த மதிப்பெண் இது நம்ம சராசரி கண்டுபிடிக்கும்போது எப்படி கண்டுபிடிச்சிருப்போம், A+ B+ C+ அப்படியே தானே கண்டுபிடிச்சிருப்போம், பை என்ன 10 டிவைட் பண்ணி 800 80 அதாவது 80 கொடுத்துருப்போம் சராசரி.
இவன் என்ன கேட்டிருக்காங்க, பத்து குழந்தைகள் இண்டிவிஜுவல் குழந்தையோட மார்க் கேட்கல, அப்போ பத்து குழந்தைகள் மொத்த மதிப்பெண் கேட்டிருக்காங்க. அப்போ அவன் என்ன கேட்டிருக்காம்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதை மாதிரி பத்து குழந்தையோட சரா அதாவது மொத்த மதிப்பெண் கேட்டிருக்காங்க. அப்போ என்னன்னா இது மட்டும்தான் தேவை, அப்போ அந்த பத்தை அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதே மாதிரி பத்து குழந்தையோட மொத்த மதிப்பெண் வந்து 800. இதான் கொஸ்டின், சின்னதான் கான்செப்ட், உங்களுக்கு மட்டும் புரிஞ்சால் போதும். அந்த அதே ஃபார்முலா மாற்றி மாற்றி போடுறோம். அதாவது என்ன கேட்டிருக்கான், பத்து குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் கொடுத்துட்டான். அப்போ பத்து குழந்தைகளின் சராசரி மதிப்பெண்ணுக்கு நம்ம என்ன போட்டிருப்போம், இப்படி தான் போட்டிருப்போம். அதாவது பத்து குழந்தையோட இண்டிவிஜுவல் மார்க்ஸு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பத்தால் டிவைட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து 80 கிடைக்கும். இவன் என்ன கேட்டிருக்கான், பத்து குழந்தைகளின் மொத்த மார்க் போதும், எனக்கு ஆவரேஜ் வேண்டான்னு கேட்குறான். அப்போ என்ன மீனிங்ஸ்னால் அந்த ஆவரேஜுக்காக நம்ம இங்கே டிவைட் பண்ணுறக்க வேல்யூ இந்த பக்கம் கொண்டு போயிடும். இதுதான் வந்து 800, இதுதான் ஆன்சர். ஓகே, வேறு இது இந்த இவ்வளோ சம்மச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா ஆவரேஜை பற்றி நிறையா தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் அனுப்புங்க. நாளைக்கு அனுப்புனீங்கன்னா நாளைக்கு ஈவினிங்குள்ளே போட்டுடலாம், உடனே ஆவரேஜை முடிச்சிடணும். ஆவரேஜ் சின்ன டாபிக் தான், உங்களுக்கு ஆவரேஜில் புரியாத சம்மம் மட்டும் டக்கு டக்குன்னு எடுத்து போடுங்க, டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, எல்சிஎம் வந்து மீதி அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து சேரும். தேங்க்யூ.